பிஎஸ்டி கல்லூரியில் ஜூனியர் மாணவருக்கு மொட்டை அடித்து துன்புறுத்திய சம்பவத்தை அடுத்து தற்போது ஆர்விஎஸ் கல்லூரியிலும் ஜூனியர் மாணவர்களுக்கு ராகிங் கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. கோவை சூலூரில் செயல்பட்டு வருகிறது ஆர்விஎஸ் பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியில் சேலத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். வழக்கமாக கல்லூரிக்கு செல்லும் போது சட்டையை டக்கின் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற நிலையில் வியாழக்கிழமை மாலை வகுப்பறையை விட்டு வெளியே வந்ததும் டக்கின் செய்திருந்த சட்டையை எடுத்து விட்டிருக்கிறார் 2ஆம் ஆண்டு மாணவர். இதனை பார்த்த 4ஆம் ஆண்டு படித்து வரும் கோகுல், முத்துக்குமார் ஆகிய 2 மாணவர்களும் ஜூனியர் மாணவனை அழைத்து வம்பிழுத்ததாக சொல்லப்படுகிறது. அத்தோடு வீட்டுக்கு செல்லும் வரை டக்கின் செய்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சீனியர் மாணவர்களை பார்த்தால் வணக்கம் வைக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தி தாக்கிய நிலையில் சீனியர் மாணவர்கள் அத்துமீறி நடந்து கொண்டது குறித்து கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்திருக்கிறார் ஜூனியர் மாணவர். தங்களை பற்றி புகார் அளித்ததை பொறுத்து கொள்ள முடியாத சீனியர் மாணவர்கள் கோகுலும் முத்துக்குமாரும் வழக்கமாக டீ குடிக்கும் ஆவின் கடை ஊழியர் தனப்பாலை அழைத்து ஜூனியர் மாணவரை அடிக்க திட்டம் போட்டது தெரிய வந்திருக்கிறது. கல்லூரியிலிருந்து ஜூனியர் மாணவரை கட்டாயப்படுத்தி பைக்கில் ஏற்றி அறைக்கு அழைத்து சென்றதோடு தங்களை பற்றியே புகார் அளிப்பியா என கேட்டு தாக்கியதும் தெரிய வந்துள்ளது. அத்தோடு மட்டுமில்லாமல் இனிமேல் என்ன கொடுமை செய்தாலும் யாரிடமும் வெளியில் சொல்லவே கூடாது என சத்தியம் செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சீனியர் மாணவர்களிடமிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என வந்த ஜூனியர் மாணவர் நடந்த விஷயங்களை தனது தந்தையிடம் கூறி சூலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சீனியர் மாணவர்கள் கோகுல், முத்துக்குமார் ஆகிய இருவரை கைது செய்தனர். அத்தோடு சீனியர் மாணவர்களுக்கு உதவிய டீக்கடை ஊழியர் தனப்பாலையும் கைது செய்தனர். கல்லூரியில் வைத்து தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போதே ராகிங் செய்த 2 சீனியர் மாணவர்களையும் போலீஸ் கைது செய்துள்ளது. இதனிடையே மாணவர்கள் இருவரையும் ஆர்விஎஸ் கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.